வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தளவு மொத்தமாக ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட இந்திய வருவாயில் பெரும்பாலான பங்கு தமிழக ரயில்வே மூலமாகவும் கிடைக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் எவை அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம்தான் இந்த ரயில் நிலையத்தில் ஆறு பிளாட்ஃபார்ம்கள் இருக்கிறது ஒரு நாளைக்கு நூற்றி எண்பத்தி ஒரு ரயில்கள் நின்று செல்கிறது அதே நேரத்தில் இங்கேருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் பத்து ரயில்களும் இங்கே வந்து முடிவடையக்கூடிய ரயில்கள் பதினோரு ரயில்களும் இருக்கிறது சேலம் ஜங்ஷன் பத்தாவது இடத்துல இருக்கிறது ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எது அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் ஆறு பிளாட்ஃபார்ம்களை கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஜங்ஷன்னு சொல்லணும் நிறைய சந்திப்புகள் இங்கேருந்து தான் நடக்குது திருச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த சந்திப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இருந்து வரக்கூடிய சந்திப்பாக இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியிலிருந்து வருவதாக இருந்தாலும் சரி சென்னையிலிருந்து வருவதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி திருவண்ணாமலை வரி வருவதாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய சந்திப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் இதுவாகத்தான் இருக்கும் அதற்கடுத்து எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ரயில் நிலையம் இங்கு ஆறு பிளாட்ஃபார்ம்கள் இருக்கிறது அது தவிர இருபத்தி முப்பத்தி ஏழு ரயில்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதற்கடுத்து ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் நம்ம மதுரை ரயில் நிலையங்க மதுரை ரயில் நிலையத்தில் முன்னாடி ஆறு பிளாட்ஃபார்ம் தான் இருந்தது இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏழு பிளாட்ஃபார்ம்களை கொண்டு ஏழாவது பெரிய ரயில் நிலையமாக மதுரை ரயில் நிலையம் இருக்கிறது அதற்கடுத்து இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையம் மொத்தம் எட்டு பிளாட்ஃபார்ம்கள் இந்த ரயில் நிலையத்தில் இருக்கிறது ஒரு நாளைக்கு நூற்றி பதினாறு ரயில்கள் நின்று செல்கிறது அது மட்டும் இன்னும் இரண்டு பிளாட்ஃபார்ம்களுக்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் ரயில் நிலையம் பெரும்பாலும் இங்கு நிறைய ரயில்கள் இப்போது புறப்பட தயாராக கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலை அப்படி இங்கு பார்க்கும்போது எட்டு பிளாட்ஃபார்ம்கள் இருக்கிறது எழுவத்தி ரெண்டு ரயில்கள் இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்கிறது பதினான்கு ரயில்கள் இங்கிருந்து புறப்படுகிறது சரி அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது ரயில் நிலையம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு ரயில் நிலையம் நான்காவது இடத்துல இருக்கு எட்டு பிளாட்ஃபார்ம்களை கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி எட்டு ரயில்கள் இங்கு நின்று செல்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அதற்கடுத்து மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் திருச்சி ரயில் நிலையம் திருச்சி சந்திப்பு ரயில் நிலையம் தான் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இந்த சந்திப்பும் நிறைய சந்திப்புகளை கொண்டது தஞ்சாவூர்லேருந்து வர ரூட்டாக இருக்கட்டும் அல்லது திண்டுக்கல்லிருந்து வர்றது ரூட்டாக இருக்கட்டும் விழுப்புரத்தில் வர சந்திப்பாக இருக்கட்டும் இருந்து வர சந்திப்பாக இருக்கட்டும் எல்லாமே சந்திக்கக்கூடிய இடமாக இந்த திருச்சி அப்படிங்கிறது இருக்கிறது இங்கு எட்டு பிளாட்ஃபார்ம்கள் இருக்கிறது ஒரு நாளைக்கு நூற்றி ஆறு ரயில்கள் சராசரியாக நின்று செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எது அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் அது சென்னை எக்மோர் ரயில் நிலையம் தான் இங்கு பனிரெண்டு பிளாட்ஃபார்ம்கள் இருக்கிறது பனிரெண்டு பிளாட்ஃபார்ம்களில் நிறைய ரயில்கள் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் இங்கிருந்து தான் புறப்படுகிறது இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மொத்தம் பதினேழு பிளாட்ஃபார்ம்களை கொண்டு இருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில் நிலையம் இது தான் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் நிலையமும் இது இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்கள் கூட்டம் எப்போதுமே அலைமோதக்கூடிய ரயில் நிலையங்களில் எக்மோரும் அதே நேரத்தில் சென்றலும் ஒரே அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்